ஹலோ யஸ் வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த GR8 1983 ஸ்பெஷல் மங்கூஸ் பேட் எடிஷன் பற்றி தான் பேச போகிறேன். இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவி இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1983 மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கபில் தேவ் அவரோட மங்கூஸ் பேட் வச்சு அந்த வேர்ல்டு கப் மேட்சஸில் விளையாடினது வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த டைமில் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட் வந்து அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில், அதாவது மாடர்ன் மங்கூஸ் பேட் வந்து இப்போது மேத்யூ ஹேடன் யூஸ் பண்ணார் அந்த மாதிரி இல்லாமல் அப்போது இருந்த மங்கூஸ் பேட்டை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேட் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட் வெயிட் என்ன, ஹேண்டில் எப்படி இருக்குது, பிளேட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கனா ப்ளீஸு சப்ஸ்கிரைப். அண்ட் யாராவது நத்திங் பட் கிரிக்கெட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக நிறையா கண்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்க போது, அதாவது பெரிய பெரிய வீடியோஸில் கவர் பண்ண முடியாத அந்த குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண பிறகு இந்த பேட்டை வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இந்த பேட்டை பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் அந்த 5 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு இந்த பேட்டை வந்து நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவேஸ் இருக்க போது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் மிஸ் எனி கண்டென்ட். ஃபஸ்ட்டு இந்த மங்கூஸ் பேட் அப்படின்ற கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ரெகுலர் பேட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேடு வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கும், ஃபுல்லாகவே வந்து நார்மலாக இருக்கும். பட் மங்கூஸ் பேட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது மாடர்ன் மங்கூஸ் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும், மேத்யூ ஹேடன் ஆடினார்ல அந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிளேடே வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்மியாக இன்னும் இவ்வளோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சுத்தியல் வச்சு அடிக்கிறப்போ என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி பவர் வந்து அந்த பேட்டில் இருக்கும். ஹேண்டில் லாங்காகவும் பிளேடு சின்னதாகவும் இருக்கிறதுனால ஃபுல் பவரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பேட்ஸுக்கும் மங்கூஸ் பேட்ஸ் கொடுக்குற டிஃப்ரென்ஸு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து அதாவது அந்த பேட்ஸில் வந்து நம்ம டிஃபென்சிவாக ஆட முடியாது, டிஃபென்சிவான ஷாட்ஸுக்கு அந்த பேட் சப்போர்ட் பண்ணாது. நம்ம அந்த பேட்டே வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஆடுறதுக்காகவே செய்யப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் டிஃபென்ஸோ இல்லை வந்து பவுன்சர் போடுற டிஃபென்ஸோ ஆட நினைக்கிறீங்கன்னா அந்த பேட்டில் ஆட முடியாது, அடி தான் போடும். ஸோ இந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப மாடர்ன் மாதிரி இல்லாமல் அந்த 1983 எப்படி வந்து மங்கூஸ் பேட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட நார்மலான பேட் மாதிரி தான் இருக்குது. பை த சேம் டைம் மங்கூஸ் பேட்டை கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த ஹேமர் ஃபீல்லாம் கொடுக்காது, பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் ரெகுலர் பேட்டை விட எஃபெக்டிவாக இருக்கும். பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, பட் ஏற்கனவே GR8 காங் வேறு சில GR8 பேட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணேன், அந்த அளவுக்கு திக் பிளேட்ஸ் கிடையாது. ஸ்டில் இட்ஸ் எஃபெக்டிவ் பிளேட் ஃபார் ஹார்ட் டென்னிஸ் பால்ஸ் அண்ட் சாஃப்ட் டென்னிஸ் பால்ஸ். ஏன்னா டென்னிஸ் பால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளேடு பெருசாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, இந்த பேட்டோட திக்னஸ் தான் ரொம்ப முக்கியம். வந்து GR8 பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு நார்மலான கிரிக்கெட் பேட் என்ன இருக்குமோ அதோட ஸ்பெக்ஸை தான் ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாமே டிசைன் பண்ணுறதுனால ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ஸோ பிளேடு ஹேண்டில் எல்லாமே வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. எப்பவுமே வந்து GR8-ஐ பொறுத்த வரைக்கும் தி டிசைன் த பேட்ஸ் ஃபார் ஹார்ட் டென்னிஸ் பால் அண்ட் சாஃப்ட் டென்னிஸ் பால். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கிரிக்கெட் பாலில் ஆடி உடைக்காதீங்க. இந்த பால் இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்னிஸ் பால்ஸ்க்குலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டோன்ட் ப்ளே வித் கிரிக்கெட் பால்ஸ். ஸோ இந்த பேட்டோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050-1100 கிராம்ஸ் உள்ள இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட் தான், ரொம்ப ஒன்றும் ஹெவி கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் டென்னிஸ் பால் ஆடுறப்போ வந்து எப்படி சொல்கிறது, பேட்டில் பட்டோடனே அந்த இம்பாக்ட் வந்து சூப்பராக உங்களுக்கு தெரியும். ரொம்ப தின்னாக பிளேடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் இருக்காது. ஸோ இந்த பிளேடை பொறுத்த வரைக்கும் இந்த திக்கான பிளேடு இருக்கிறதுனால தான் அந்த ஹெவினஸ் இருக்குது. ஸோ ஒரு இம்பாக்ட் இருந்தால் தான் வந்து ஹார்ட் டென்னிஸ் பாலுக்கு வந்து நல்லா போகிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும். ஒரு கிரிக்கெட் பால் ஆடுற ஃபீல் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த பேட் கொடுத்துரும். ஸோ இந்த பேட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மாடரேட்டான ப்ரைஸில் தான் அந்த பேட் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்க்கும் இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுக்கும் வந்து ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டென்னிஸ் பால் பிளேயர்னாலுமே வந்து இந்த பேட்டை வந்து உங்களோட கலெக்ஷனில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒரு நம்ம வந்து அடிக்க தான் போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆடுறப்போ உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், மென்டலாகவும் வந்து இது கொஞ்சம் உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் இந்த பேட்டை வந்து நான் உங்களுக்கு கிவ் அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை பேட்டை பற்றி அதை தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.